300 ஆடு 3 பசுமாடு கொடுத்தா மோகிய அவன மூணே நாள் அனுப்பிச்சிட்ட கோழி பண்ணையே வச்சு கொடுத்தா ராவதர் அவன கோழி கூப்பிட அனுப்பிச்சிட்ட ஆனா என்ன எப்படி எல்லாம் அனுப்ப முடியாது இலைய போட்டோமா எடுத்து தின்னமா மடிச்சு வீசணுமானு போறால் நான் கிடையாது இது வேற கோழியோட குடும்பமே நடந்து வந்திருக்க சூப் பை ஆமா 7 ஆடு 7 குட்டி கொடுத்து விட்டு 7 நாள் தங்கனீங்க போதும் போதும் கிளம்புங்க கிளம்பறதா கிழிஞ்சது வா யோ என்னயா பண்ற அட பேர் எடுக்கறோம்ல தொடர்னா தொட்டுக்கோ இந்த ஈர்பென் என்ன செருப்பால் அடிப்பேன் வேணா 60 பந்தியம் கட்டறேன் ஒரு ஈர்பென் எடுத்து கொடுத்து பாப்போம் ஆமா 20 ஆடையும் கொடுத்துட்டு பேன் எடுக்கிறது பந்தி வேற கட்டறேன் போ கோழி எடுத்து போய் சூப் போய் கண்ணுக்கு லட்சணமா இருக்காளுக எது சொன்னாலும் காதல் வாங்கி கூட மேல ஏறு ஏறிட்டேன் இறங்கினல இறங்கிட்டேன் சூப் போய் தெரியும்ல தெரியாது இதுவே காட குஞ்சுமா இருக்கு இது எங்க சூப் வைக்க நாம குடிக்க என்னடா கோழிய தொங்க போட்டுடலையறியா கோழிய தானே டேய் சூப் வச்சு குடிக்கணும் ஒரு நல்ல அடுப்பா தேடிட்டு இருக்கேன் புரியுது புரியுது என்னடா புரியுது சின்னமா என் கூடவே வந்திருக்கேன் அவன்ட வேணா சொல்லி அடுத்தட சொல்லவா போடனே போட சரி துரு துருனு 3 வருஷமா சிலிப்பிட்டு இருந்த சித்திரப்பட்டி மாட்டை ஒத்த ஆளா நின்னு மடக்கி 500 ரூபாய் அள்ளிட்டு போயிட்டான் திருப்பாச்சி மாயே அடமா நான் சொன்ன கேட்டியா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அவனுக்கே கட்டி கொடுமா இப்படிப்பட்ட புள்ளை இப்ப தப்பனுக்கு திருஷ்டி தான் சுத்தி போடணும் ஏதாயே எனக்கு எதுக்கு நீங்க திருஷ்டி சுத்தி போடணும் நீ யாரியா உனக்கு ஏன் நான் சுத்தி போடணும் மாயன பத்த அப்பனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் நீங்க தான பேசிட்டீங்க ஐயோ அந்த மகராச நீங்க தானா கால்ல விழுடி நல்ல நல்ல என் பொண்ணுக்கு உங்க பையனா ரொம்ப உசுறு நானே தேடி வந்து சம்பந்த பேசலாம்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க இந்த வரமா இந்த விஷயத்துல நான் எப்பவுமே பொம்பளைகளுக்கு சிரமம் கொடுக்கிறதே கிடையாது நானே தேடி வந்துடுவேன் பெண்ண என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சம்பந்தம் பண்ண அவ்வளவுதானே வாங்க சூப்பு பக்குவமா வைப்பியா அது போ உன்னை எப்ப ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நான் கண்ணை மூடுறேனோ இத கீழே வச்சிட்டு போ நான் வரேன் மாமா மாமா ஒரே மாத்தி விட்டுவோம் மகளே நல்லா இருக்கியாமா ஏ மாமா அன்னைக்கு மருமகளேன்னு கூப்பிட்டு இன்னைக்கு மகளேன்னு கூப்பிடுறீங்க அது வந்து அன்னைக்கு நீ காபி வாங்க போன இல்லையா அந்த காபில கதையே மாறி போச்சு உம்மாளுக்கு எனக்கு இருந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை புரிஞ்சிட்டோம் நானும் உங்க ஒப்பன பங்காளி இல்ல பங்காளினா என்ன மாமா பங்காளினா உங்க ஒப்ப அண்ணன் நான் வந்து தம்பி கஷ்டமோ நஷ்டமோ சொத்தோ சோகமோ சமமோ பங்கிக்குவோம் வா மகளே நல்லா இரு விடியா விடியா அவள ஐயோ கோட்டை விடுறீங்க சொல்லுங்க என்ன போற நில்லியா ஆதாயம் வேணும் ஆதாயம் வேணும்னு கேட்டியே ஆதாயத்தோட தானே போனே அதுக்கு அப்புறம் என் வீட்டு பக்கம் வந்தியாயா உன் மவனுக்கு என் மவளுக்கு எப்பயா கல்யாணம் மாமா மாமா இந்த மாசம் ரெண்டு முகூர்த்தம் இருக்கு மாமா அட மாசம் மாசம் முகூர்த்தம் இருக்குமா முறை இல்ல என்னயா முறை அட இரு வயசுக்கு வந்த பொண்ண வச்சு இதெல்லாம் பேச முடியுமா கண்ணே அப்படி பொடி நடையா போயிட்டு அம்மாவும் நானும் பேச முடியுமா தொடாதயா அன்னைக்கு நேரா வீட்டுக்கு போனேன் தூக்கமே வரல அரபாட்ல அடிச்சா போதையும் வரல தூக்கம் வரல ஏன்னா தப்பு நடந்து போச்சுல அன்னைக்கு நானும் அப்படியே ஆசைப்பட்டு கூடாது நீயும் அனுசரிச்சு போயிட கூடாது இப்ப பாரு முற மாறி போச்சுல எப்ப நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அது நடந்துருச்சோ அதுக்கப்புறம் எப்படிமா இவங்களுக்குள்ள எது நடக்க முடியும் என்ன அன்னையில இருந்து நீ என் மகனுக்கு சித்தி ஆயிட்ட நான் பொண்ணுக்கு சித்தப்பா ஆயிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிட்டாங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும் அதுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இந்த கல்யாணத்தை இதே மெத்தட்ல பேசி முடிவு பண்ணிரலாம் அப்புறம் அந்த நக்குல ஒரு சண்முக சுந்தரி வீடு தெரியுமா எதுக்குயா கேக்குற இல்ல அவளுக்கு வாட்ட சட்டமா ஒரு பொண்ணு இருக்கறதாவும் அவளுக்கு ஏ மக மேல நோட்டம் இருக்கறதாவும் வெளியில பேசிட்டாங்க கருப்பு கோளியோட போறேன்னு எதுக்கு உனக்கு தெரியாதா அனுபவப்பட்டவ தானே நீ நாசமா போக நாசமா போறது நானா நீ என்ன அந்த கள்ளி செடி கிட்ட உட்கார்ந்து அமைதியா யோசனை பண்ணி பாரு பெரியசாமி தேவர் என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர் சார் உங்க வம்சத்துல மீசிய பெருசா வளர்த்துப்பீங்களே மீசி எனக்கு பிடிக்காது சார் பிடிக்காதா அப்ப அவர் போச்சிடலாம சார் இன்டர்வியூ அவ்வளவுதானா மீச வளர்த்தோம் அப்புறம் வச்சுக்கலாம் வணக்கண்ணே சலாம் அலைக்கும் உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க அவர் என்ன கேக்குறது நான் கேக்குறேன் ஆமா நீ எந்த வருஷம் பிறந்த 1958 அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு सटे पूरा सर अवला पेरुमे गेट आउट
சார் ஐ சே கெட் அவுட் நல்ல கம்பம் குத்தாடி மாதிரி Dress போட்டது தான் போட்டானே ஒரு சிங்கம் போட்ட மாதிரி Dress போட்டுக்க கூடாது அப்ப கூட அசிங்கமா தான் இருப்பான் சுப்ரமணிய பாரதி வணக்கம் மிஸ்டர் சுப்ரமணிய பாரதி உங்க பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திரதாக எடுக்கும் உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா பழக்கம் இல்லீங்க பழக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த ழானா வராதா வரும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்ப நான் உன்ன சொல்ற சொல்றீங்களா ஒரு கட்டு சுள்ளில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க வேண்டாம் ரிஸ்க் லானாவும் வராது சானாவும் வராது பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்றியா முதல்ல பேரை மாத்தோ ஷார்ட் நேம் சுப்பி சார் சுப்பி ஆவது கப்பி ஆவது கெட் அவுட் கப்பி சுப்பி சார் உள்ள என்ன கேட்டாங்க கேள்வி கேட்க தெரியாதவங்க முதலாளி ஏற்கனவே ஆல்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா எல்லாம் ஐவாஸ் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு நீரே கேள்வி கேளு மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம் குயின் மேரிஸ் ஸ்டெல்லா மேரிஸ் எத்திராஜ் எஸ்ஐடி வெரி குட் வெரி குட் தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன ஒன்னு நாலு ஏழு பத்து அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி வில்ஸ் சிகரெட் என்ன விலை சிசர் சிகரெட் என்ன விலை வில் சிகரெட் மூன்று ரூபாய் சிசர் சிகரெட் ஒன்னரை ரூபாய் வெரி குட் வெரி குட் என்ன ஆராய்ச்சி என்ன அறிவு நீங்க போகலாம் ஆர்டர் உடனே அனுப்புறோம் கெட் அவுட் Both of you, என்ன கேள்வி கேக்குற இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர் வணக்கம் சார் உள்ள வாங்க வணக்கம் சார் வாங்க உட்காருங்க ஒரு நிமிஷம் உங்க பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார் ஆமா உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா ஆமா சார் நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது சார் நாம என்ன நேருவா அண்ணாவா டாட்டாவா பில்லாவா அது மக்களா பார்த்து சுருக்கணும் அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள் என் சொந்த பேர் சந்திரன் முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன் வெரி குட் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சிட்டு வந்திருக்கீங்களே முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட் ஆத்மா இதயோ மனசு இது மூணியும் பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு வாவுசி டிகேசி மாப்புசி இவங்களை நாடு மறந்துடல சார் ஆனா அவங்க மீசியை யாரும் மறக்கவே முடியாது மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கூட பெருசா இருக்குமோ அவ்வளவு கூட அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரஸ்ட் உண்டா படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பா அவன் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடுவேன் சார் பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா பிளாக் பேர்ல இல்ல நான் வெயிட் பண்ணா பாத்துர்க்கேன் நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ফুটবল பிளேயர் பிளாக் பேர்ல உலக புகழ மன்னிக்கணும் சார் நான் கேள்விப்பட்டதில்ல உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது நான் வரேன் சார் உட்காருங்க வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா சார் உடனே சார் பைத்திய கரெக்டா என்ன சொல்லிருக்காரு எங்க அப்பா சொல்லுவார் சார் முதல்ல நீ ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் தமிழன் அதான் கதராட உடுத்திருக்கீங்களா பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அது பெரிய சார் சரி சட்டை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அது பெரியுமே எத்தனையோ இந்தியர்கள் சட்டியை எல்லாம் இருக்காங்க உடம்ப மலைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார் யார் அது நாகேஷ் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா அவர் எழுதின ஓலைச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன் இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே வச்சிருக்கீங்களா சார் நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாஸ் மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார் நில்லுப்பா என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது
ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உக்கார் டேக் யுவர் சீட் இல்ல சார் உலகத்திலே உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார் இதுதான் எனக்கு வேற வாக்கு பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு யாரு உங்கப்பா வடகோட்டி கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியில சட்டி பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே அப்ப அவர்தான் எங்க அப்பா அறிவுரை நம்பி கலிய பெருமாள் அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா அது என் அதிர்ஷ்டம் சார் ஏன் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார் நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன் நான் வரேன் சார் என்னது ஓ இதுவா சரி 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 ஏய் சின்ன நைட் வாடகை சைக்கிள் வேணும் பேர் எழுதிக்க ஏப்பா மணி போன வாரம் இப்படி தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான் கடைசில நாங்க போய் மார்வாடி ஏற மேட்டிட்டு வந்தோம் நீ எப்படி யோ என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா நீ உட்கார்ந்து திங்கிற இதுல வாய் கொழுப்பு வேறையா உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும் பேர் எழுதிக்க பாத்தியா பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு ஒரு பொம்பள சம்பாரிச்சு ஆம்பள சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம் இப்படிதான் சொல்லும் ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும் ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா அவங்க இறக்கங்க மானம் கட்ட வைக்க ரோசம் கட்ட வைக்க அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம் உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதானே நான் மறந்துட்டேன் இவங்க எங்க ஞாபகப்படுத்துறாங்களே இங்க பாரு என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புரியாது போடல ஒருவேளை சோறாவது போடல என் பேரு சின்ன இல்ல பாப்போம் முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்ச இப்ப என்ன பண்றது ஏங்க இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க பணம் தான் பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும் பணம் எவ்வளவு 4 ரூபாய் ஆகும் எங்க சித்த பார்த்த செருப்பே 3 ரூபாய் தான் வாங்கனே நீ தைக்கிறதுக்கு 4 ரூபாய் கேக்குறியா இது நியாயமா குடியா 4 ரூபாய் குறையாதியா அட பய கஞ்ச பய கையில செருப்பு வச்சிட்டா வேலை கேக்குறது அருமையான ஐடியா இதுக்குள்ள வைக்க வேண்டியதான் இப்ப வேலை கொடுப்பாங்க வணக்கம் இந்த மாதிரி வெறுங்கையோட வர்றவங்க உள்ள விடாது சோத்துக்கு நட்டம் எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு என்ன சரிங்க அண்ணா வணக்கம் அண்ணா வாங்க வாங்க பாத்தியா வெறுங்க பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் வாங்க சொல்றேன் பெரிய அன்பளி வச்சுட்டு வாசல நிக்கிறீங்களா ஐயோ வாங்க 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 கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது உட்காருங்க பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க கலர் சாப்பிடுங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம் பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம் ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் செல்வர் படம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கொடுத்துருங்க அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மாட்டிக்கிட்ட மத்தியானத்துக்கு மேல கல்யாணம் மண்டபம் வேற ஒருத்தருக்கு பரிசை இப்பவும் கொடுத்துருங்க அது வந்து என்னையா புரியாதவளா இருக்க
ராமு விரியம்பாக்கம் மாப்பிள வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள வீட்டுக்கு அன்பழைப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரமாவுது. சீக்கிரம் குடுத்துட்டீங்கன்னா செட்டு பண்ணி சாப்பிட போறாங்கல்ல. இல்லங்க அட குடியா. பேரு கருப்பு. அப்போ சின்ன சின்ன. ஆ சின்ன சின்ன. பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊர் பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிளையோட அப்பா. வணக்கம். எங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? கம்மண்டி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா பத்து லட்டு கேள் சாப்பிடுங்க. என்னது பத்து லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லீங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்ன ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுன்னா பத்து திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா, நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பக்கியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். நம்ம ஆளுங்க எல்லாம் எந்திரிக்கலாம். வந்தி அவமதிச்சா சும்மா விட மாட்டேன். நடக்கிறத வேற பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சு. எங்க வீட்டு செருப்பு இருக்கு? அதுவும் பிஞ்சு. எத்தனையா ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ ஒண்ணு போக வேண்டாம் சொன்ன கேட்டியா? சம்பாதிச்சிட்டு வரேனே, இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே? ஏயா அங்கெல்லாம் போன? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவனே கை நட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாதிச்சு போறேன்னு சொன்ன, கேக்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு வந்து போச்சு, நாலு ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணா விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து நடந்து இன்னொரு காலம் போயிரும். சொன்னியடி கட்டையில போக, கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன், உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலைங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்கள பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது. ஆமா, நீங்க என்ன கிளி ஜூசியரா? கிளிய கொல்லிட்டீங்களா? பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எந்த சினிமாவுக்கு எழுதிருக்கீங்க? குண்டலகேசி, குபேர குஜேலா, மண்டோதரியின் மகாத்மியம், ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன் தான். என்ன சார் பண்றீங்க அங்க பிரதர்சனமா? கேமரா ஆங்கிள் வைக்கிறேன். நம்ம ஃபைட் ஸ்விம்மிங் பூல்ல இங்க வைக்கிறீங்க? எங்க வேணாலும் வைப்பேன். அத கேக்க நீ யாரு? நீ டைரக்டரா? அயம் டைரக்டரா? சத்தியமா நீங்க தான் சார். ஆமா, இன்னைக்கு என்ன சனிக்கிழமை? யோ சீன சொல்லியா? நம்ம ஹீரோ மூணாவது மாடியில இருந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறார் சார். நம்ம ஹீரோ ஸ்டூல் மேல இருந்தே குதிக்க மாட்டான் ஐயா. அதுக்கு நான் டூப் ஏற்பாடு பண்ணிட்டேனே. ஏற்பாடு பண்ணியாச்சா? அப்புறம் குதிச்சு உடனே பயங்கரமான ஒரு ஃபைட் சார். அப்புறம் ஃபைட் முடிஞ்ச உடனே சீன் சார். சீன் பேப்பர் கூட சார். டயலாக் ரைட்டர் நின்று டயலாக் எழுதி தரல சார். ஏன்? அவர் குட்டியும் குட்டியுமா ஹோட்டல்ல இருந்தாரா, போலீஸ்ல பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அவர் ஜாமீன்ல எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்பிச்சிருக்கேன் சார். யாரு? பாண்டு. அந்த பாதிப்பட பாண்டு. ஐயோ, அவன் எப்படித்தான் போன வாரம் கான்வென்ட்ல படிக்கிற என் குழந்தைய கூட்டு வான்னா அவன் டீச்சரை கூட்டு வந்துட்டான். அப்புறம் கனெக்ஷன் ஆயிட்டேன். அவளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து உப்பு புளி மிளகா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னதான் ஆச்சு? அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மறந்து போச்சு. உங்களுக்கு? எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுக்கறது மறந்து போச்சு.
எனக்கு அசம்பல் பண்றேன் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும். டென்ஷன் ஆயிட்டேன் டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளு பழங்கால தாளா. இங்க எல்லாரும் தொப்பி போட்டிருக்கீங்களே, யார் இங்க எஸ்ஐ? ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க? நீங்க எஸ்ஐன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? ரைட்டர் எங்க சார்? அவர் தான் ரைட்டர். டென்ஷன் தினமும் நாலு மணிக்கு எந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். டென்ஷன் யோ, அர்த்தராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்ட ஓடி வந்துட்டியா? என்னைய அவர் மாதிரி பாக்குற, பகல்லையே ஏத்துட்டியா? யோ, நீ காக்கி சாட்டிய போட்டு உட்காந்துட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜரியா? நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன். நீ இப்ப சட்டையை காட்டி வரல, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, நீ பேசுறது உண்மை புரியலையா? எதுக்கு எஸ்ஐட்ட ஒரு வார்த்தை கேளு. யோ, அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட? தினமும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் சார். ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார், எல்லாரும் வெயிட்டிங்க, சீக்கிரம் அனுப்பிவிங்க சார். அவர் அனுப்பிட்டா கேஸ் எல்லாம் யாரும் எழுதுறது? அந்த டைலாக யார் சார் எழுதுறது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இதெல்லாம் எழுதுவான். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிங்க சார். ஆமா, நீங்க யார் தேடி வந்திருக்கீங்க? சாந்தா சக்குபாய் ரைட்டர் சார், பழகாலத்து சில்லர் ஜூப்லி அவரை தேடிட்டு வந்தேன். ஜாமீன் எடுக்க அவரை. சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதான வேணான்றது ஸ்டாம்ப் அட கொடுங்க சார். காலங்காத்தால நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் சார், எல்லாருக்கும் கேட்டல் சொல்றேன் சார். அப்படி இருந்து எனக்கு கெட்ட பேரு டென்ஷன். பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? வாங்க சார் உள்ள வாங்க. இதே வேற ஒருத்தனா இருந்தா உங்க கூட லாக்அப்ல இன்னொருத்தர் தானே பஞ்சு மாதிரி, அவளை தப்பா கூட்டு வந்துருப்பா. அதான் பாதி பட மாட்டேங்கிறது. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, பண்டில் பண்டிலா இருக்குது, உஷ்ணத்துக்கு எழுது. எழுதவா? எதை எழுதுறதுங்க? யோ, என்னையா சாந்தா சக்குபாயில இருந்து சதியானிசி வரைக்கும் எழுதி இருக்கிற அதே ரூட்ல எழுதியா? ஐயோ, அது நான் இல்லைங்க, என் கூட ஜெயில இருந்தாரு அவருங்க. நீ இருக்க வந்த எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது நீங்க வந்தீங்க, அந்த விதி நீங்க தான்னு உங்க கூட வந்துட்டேன். பெரிய சதி நடந்து போச்சு. காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து கொடுக்க. என் பேர் பாண்டி, பணம் பாண்டி இல்லை.